வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் முளைக்கீரை சூப். ஸோ முளைக்கீரையில் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறுக்கீரை, அருக்கீரை, பொன்னங்கண்ணிக்கீரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லாறு, தூதுவலை, எல்லாத்துலேயும் நம்ம இந்த மாதிரி சூப் பண்ணலாம். ஸோ மெத்தட் ஒன்று தான். ஸோ அந்த செய்முறை, அதுக்கான பொருட்கள் எல்லாமே ஒன்று தான். இப்போ எப்படி செய்யறது, அதனுடைய தேவையான பொருட்கள் இப்போ பார்ப்போம். ஸோ முளைக்கீரை 1 கப், பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம், தக்காளி வந்து பாசி பயிறு என்ன பண்ணியிருக்கோம், வேக வச்சு அது கொஞ்சம் லிக்விடாக வச்சுருக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், நல்லெண்ணெய். ஸோ இதனுடைய செய்முறை எப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். நல்லெண்ணெய் போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் போட்டு தாளித்து வணக்கிட்டு பண்ணலாம் ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தோன்னா சும்மா தண்ணியிலேயே வந்து கீரை, வெங்காயம், தக்காளி, மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு எண்ணெய் சேர்த்துக்காமல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த மெத்தடை வந்து எண்ணெய் போட்டு சேர்த்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செஞ்ச டிஷ் பார்த்தீங்கன்னா எண்ணெயை போடாமல் வாழைத்தண்டு சூப் பார்த்தோம். சரிங்களா? இப்போ எண்ணெய் போட்டு வணக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கீரை சூப்பின் பயன்கள்: இரும்பு சத்து அதிகம், ஸோ வயிறு கிளீன் பண்ணுறது, மலச்சிக்கலை போக்குறது, அப்புறம் வந்து நிறைய தரதோஷ பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தூதுவலை, வல்லாறு இந்த மாதிரி சேர்த்துக்கிறது. ஸோ கீரையின் பயன்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ சூப்பாக கொடுக்கும்போது இன்னும் எப்படி டேஸ்ட்டாக கொடுக்கறது. இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுக்கணும். ஸோ எண்ணெய் நிறைய சேர்த்துக்க வேண்டாம், சும்மா லேசாக வணக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஊற்றினா போதும். பச்சை மிளகாய் சும்மா 1 போதும், இந்த ஃப்ளேவர் காரத்துக்காக. நம்ம மீதி வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்க போதும். நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை முழுசாகவே போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம், அதுவே அதிகம் தான். நம்ம பாசி பயிறு மட்டும் வேக வச்சு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ஆயிடும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் சும்மா 1 சிட்டிகை போட்டால் போதும், இல்லாட்டி அந்த கீரை கலரே வராது, பச்சையா அந்த ஆன்டிபயோட்டிக் சொல்லுவாங்க, அதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டா போதும். ஆக்சுவலாக கீரையை போட்டு வணக்க வேண்டாங்க, தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்ச பிறகு கீரை சேர்க்கணுங்க. கீரை ரொம்ப நேரம் வேக வேண்டாம், கொஞ்ச நேரம் வெந்தா போதும். கீரை நல்லா வெந்த பிறகு
பாசிப்பயிறு வேக வச்ச அந்த பாசிப்பயிரையும் சேர்த்து நல்லா லிக்விடா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ கலந்துக்கலாம். அப்பவே கீரை வெந்துட்டு இருக்கு, இது நல்லா கொதிச்சிச்சு, நல்லா ஒரு அளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பாசிப்பயிறு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்காய் துருவல் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், பட் டேஸ்ட் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை தேங்காய் பால் வந்து இறக்கி வச்சுட்டு ஆட் பண்ணலாம். ஸோ இந்த கீரை சூப்போட டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கல, ஸோ நமக்கு ஓகேன்னா நமக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு தேங்காய் பால் மட்டும் எடுத்து கொதிச்சு முடித்து கொஞ்சம் ஆறுற டைமில் அந்த பால் ஆட் பண்ணி கொடுத்தா, நம்ம இந்த கீரெல்லாம் கொடுக்காமல் வெறும் லிக்விட் மாதிரி கொடுத்தா குழந்தைங்க குடிச்சிருவாங்க. நம்ம கீரெல்லாம் போட்டு கொடுத்தோன்னா அவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ பெரியவங்க நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு போவோம். ஸோ நல்ல ஒரு அளவுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காதுங்க சூப் வந்து. ஏதோ ஒரு குழம்பு பதம் மாதிரி ஆகிடும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா. மீடியமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கீரையிலே உப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சேர்த்து சர்விங் பவுலில் இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகுத்தூள் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் எப்படி ஒன்று சேர்த்துக்கலாம். இது சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறோம். இப்போ நல்லா நாங்கள் டெக்கரேட் பண்ணிட்டோங்க. ஸோ உங்களுக்கு டெக்கரேட் பற்றி ஒரு ஒரு டைமாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நாம் இந்த பண்ணுற டெக்கரேஷனில் தான் ஸோ சாப்பிட்றவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு கிளாஸில் ஏதோ டம்ளரில் ஊற்றி இந்தாங்க அப்படின்னு சொன்னட்டா யாருக்குமே அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காதுங்க. ஸோ வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து கரெக்டாக அந்த பவுல்ஸு, ஸோ இதில் இதெல்லாம் வந்து இந்த ஆடம்பரம் தேவையா. ஸோ மாடர்னிங் கிச்சன் வச்சுருக்கோம், மேபி அது ரெடி பண்ணுறதுக்கு 1 lakh or 2 lakh ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கிச்சனை மாடர்னாக வச்சு எந்த யூஸ்ஃபுல்லாக இல்லைங்க, புரியுதுங்களா? எதுக்காக சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம சமைக்கிற உணவு அதை கொடுக்குற ப்ரெசன்டேஷன் தாங்க முக்கியம். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூரை வீட்டு பக்கத்தில் உட்காந்து அடுப்பில் சமைப்பாங்க. ஸோ நைட்டில் உட்காந்து எல்லாம் ரவுண்ட் பண்ணி தட்டில் போட்டு களியோ ஏதோ கூழோ சாப்பிடுவாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, அன்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போலாம் அந்த மாதிரி யாரும் இல்லைங்க. எல்லாம் ஏதோ ஒரு டைமுக்கு வரும். ஸோ குழந்தைங்க ஒரு டைம், அப்பா அப்பா ஒரு டைம், அம்மா ஒரு டைம், ஏதோ டைமில் சாப்பிட்டுட்டு சீரியலை பார்த்துட்டு உட்காந்துட்டு. ஸோ கொஞ்சம் மாற்றங்கள் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இந்த டெக்கரேஷனில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய செலவில் ஆக போகிறது இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பவுல்ஸ், ஸோ அழகாக கண்ணாடி பவுல், ஸோ குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி இல்லைன்னா பிளாஸ்டிக் பவுல்ஸ், இல்லைன்னா அழகாக இதுவும் இல்லை உட்டில் வருது. ஸோ இந்த மாதிரி அவங்க பார்க்கும்போதே அட்ராக்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி சிரிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தாங்கோ அப்படின்னு சொல்லி பாருங்கள். குழந்தைங்க வந்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு போவாங்க. இப்போ நாம் செஞ்ச கீரை சூப் தயார்.